எங்களை பெற்றோர் வந்தா தானே ஓடி உழைக்கலாம், உழைச்சாதான் நாங்கள் எங்களை வருமானம் சொன்னா கஷ்டம். அரசாங்கம் சரியா இருந்தா நாங்கள் இந்த நிலைமை நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, பெட்ரோல் இல்லாம பெட்ரோல் இப்ப 3 மாதத்துக்கிட்டே சில பேர் கதைக்கிறாங்க. இதை நாங்க என்ன ஏற்றுக் கொள்றேன்னு தெரியும். இந்த சாப்பிடாம தீய குடிச்சி போட்டு வந்து தண்ணியை கண்ணியை குடிச்சி வந்து கொண்ட கோயில கோயில போய் கோயில தண்ணி குடிக்கிறதுல வந்திருக்கிறது தான் வேற வேற இல்லை. வணக்கம் ராவலே, யாழ்ப்பாணத்தை தவறுகிறேன். இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா, யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பரமேஸ்வரா சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் செட்டு அடிக்கு தான் வந்திருக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே கூடுதலாக பெட்ரோல் இல்லை, அதே மாதிரி டீசல் இல்லை, எரிபொருள் தட்டுப்பாடுன்றது பெரிய அளவில் போய்கொண்டிருக்கு. இதால் பார்த்தீங்கன்னா பல பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கேன். எனக்கு கூட இப்போ நான் பைக்கில் வர கூட பெட்ரோல் இல்லை, ஏன்னா அப்படியான நிலைமையில் மற்றது ஆட்டோக்காரர்லாம் கிணக்க பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். ஏனென்றா ஒரு நாளைக்கு வந்து ஆட்டோ ஓடி அவைக்கு வர்ற உழைப்பில் தான் நான் வேண்ட குடும்பமே நம்பி இருக்கு. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பரமேஸ்வரா சந்தியில் இருக்கிற பெட்ரோல் செட் அடிக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிணக்க மோட்டார் சைக்கிள் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கு. நீங்கள் நினைப்பீங்கன்னு பார்க்கிங்குக்காண்டி தான் நிப்பாட்டி வச்சுருக்குண்டு, இது பார்க்கிங்குக்கு இல்லை பெட்ரோலுக்காண்டி தான் இவ்வளவும் நிப்பாட்டி வச்சுருக்கணும். இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச காலமாகவே எரிபொருள் தட்டுப்பாடுன்றது பெரிய அளவில் போய்கொண்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீசல் இல்லை, ஒரு பக்கம் அங்கால கேஸ் இல்லை, இப்படி பல பிரச்சனை போய்கொண்டிருக்கு. உண்மையாகவே மக்கள் எல்லாம் பெரிய அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஏனென்றா பெட்ரோலே இல்லை, பெட்ரோல் செட்டில் போய் பார்த்தா பெட்ரோல் இருக்காது. ஏனென்றா விலை கூடுத ஒழிய அதுக்கும் பெட்ரோல் அடிக்கிற கூட பெட்ரோல் இல்லாமல் இருக்குது. காசு இருந்தாலும் பெட்ரோல் வாங்கல நிலைமைக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அங்கால பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் நிப்பாட்டி இருக்குது பாருங்கள். இங்கால வந்து கிணக்கு ஆட்டோவில் வந்து லைனில் நிப்பாட்டி இருக்கு. ஒரு ஒழுங்கை தான் இந்த ஆட்டோவில் வந்து பார்க் பண்ணியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கால் பைக்கில் நிப்பாட்டியிருக்கு, இங்கால ஆட்டோவில் நிப்பாட்டியிருக்கு. அதோட பாருங்கள் கேஸ்களும் மடக்கிற நிப்பாட்டி இருக்கு நம்ம வாகனங்கள் எல்லாம். என்ன சொல்கிறது உங்களுக்கு இப்போ பார்க்கவே தெரியும், இந்த பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல் அடிக்கிறக்காண்டி இந்த லைனில் பின்னுக்கு போய் நிற்கிறதுக்கே பல கிலோமீட்டர் போக வேண்டிய நிலைமைக்கு இருக்குது. இந்த ஆட்டோ லைனாக போய் பின்னுக்கு பார்த்து போய் நிற்கிறதுலேயே அரைவாசி பெட்ரோல் முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ கிலோமீட்டர் கணக்கில் போய்கொண்டிருக்குது. தங்கட வாழ்வாதாரத்தையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த பெட்ரோல் அடிக்கிறக்காண்டியே இவ வந்து தங்கட வேலையாக பார்த்து கொண்டிருக்கினோம். உண்மையாகவே அதுதான் பெரிய கவலைக்குரிய ஒரு விடயம். ஏனெண்டா இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு போவேக்கே பெட்ரோலெல்லாம் அடிச்சுட்டு போகிறது ஒரு சின்ன ஒரு வேலையாக இருக்குது. இப்போ பெட்ரோல் அடிக்கிறதே மனுஷருக்கு பெரிய ஒரு வேலையாக போச்சுது. பாருங்கள் கூட ஒரு தூரம் மட்டும் மக்கள் நின்று கொண்டிருக்கிறோம்ண்டு. பாருங்கள் இந்த பெட்ரோல் லைன் தொடர்ந்து போய்கொண்டிருக்கு, முடிவில்லாமலே போய்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். எத்தனையோ பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு போய்கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு நான் பெட்ரோல் லைனை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு டீசல் லைன் தான் காட்ட போகிறேன். ஏனென்றால் இதை படப்பிடிச்சு கொண்டு வந்தால் பல கிலோமீட்டருக்கு நான் தாண்டி போயிடுவேன். அதுபடியாக இப்போ உங்களுக்கு நான் டீசல் லைன் காட்டுறேன். டீசலுக்கும் லைனில் நிற்கணும் கிணக்க வாகனம். இதில் பார்த்தீங்கன்னாட்டா டீசல் லைன் தான் நிற்குது, டீசலுக்காண்டியே வெயிட் பண்ணி கொண்டு நிற்குது பல வாகனங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிப்பர்கள் எங்கால பஸ்ஸுகள் கேஸுகள்னு சொல்லி பல வாகனங்கள் தொடருக்கு போய்கொண்டிருக்கு. அதுவும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு போய்கொண்டிருக்கு. இப்படியே போய்கொண்டிருக்கலாம் போட இதை வீடியோ எடுத்துக்கொண்டு பிறகு இந்த வாகனத்துக்கு கிளியாக்கள்லாம் படுத்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு காலமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இரவு பகலாக இங்கேயே படுத்துறங்கி டீசலுக்காண்டியே காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னாண்டா அவ்வளோ விக்கெட்டான நிலைமைக்கு தான் எங்களோட இலங்கை வந்து தள்ளப்பட்டிருக்குது. எரிபொருள்ன்றதே இப்போ இல்லாமல் நிலைமைக்கு வந்துட்டோம். இனி எப்படி இருக்குன்றதும் உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வாகனம் தொடர்ச்சியாக அப்படியே லைனுக்கு போய்கொண்டிருக்குண்டு. இன்னும் எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருள் வேற இல்லை, அதுதான் முதல் பிரச்சனை. நீங்கள் நினைக்கலாம் எரிபொருள் வந்து அடித்து கொண்டிருக்கிறோம்னு, அப்படி ஒன்றும் இல்லை. எரிபொருள் நிலையங்களுக்கு இன்னும் எரிபொருள் வேற இல்லை, அதுதான் முதல் பிரச்சனை. இப்படியே படம் பிடிச்சி கொண்டு போனால் நானும் இன்னும் பல கிலோமீட்டர் போயிடுவேன். இதோட நான் நிப்பாட்டுறேன். காலமே எத்தனை மணியில் நிற்கிறீங்க? 10 மணியில இப்போ நேற்று பெட்ரோல் இருந்தா நேற்றும் இல்லை, நேற்று ஒரு டைம் அடிக்க முடியாது போச்சு. போய் நீ ஒரு டைம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு பேப்பர் அறிவிச்சு தான் வந்தேன், பேப்பர் நியூஸ் போட்டு தான் வந்தேன். அப்போ இன்னும் மிஞ்சி பெட்ரோல் வரையில வேற இல்லை பெட்ரோல். இந்த 10 மணிலேருந்து நிற்கிறேன். ஆனால் டவுனுக்குள்ள அடிச்சு முடிச்சுட்டாங்க, டவுனுக்கு அடிச்சு வந்துருக்காங்க. அப்போ இன்றைக்கு இங்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே இங்கே நிற்கிறேன். இங்கே எல்லாத்தையும் நாங்கள் டவுனுக்கே போயிருக்கோம். பேப்பரில் போட்டது? பேப்பரில் போட்டிருக்கு, ஃபேஸ்புக் இதில் வந்திருக்குது. இன்னும் அடிக்கிறது வந்து அடிக்கிறாங்க. ஆனால் டவுனுக்குள்ள போட்டுருக்கோம். அது கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிக்கையில் ஆனால் டவுனுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கோம். அப்போ அப்போ மாறி போயிட்டு என்னென்னு தெரியல, அதை அறிவிக்கையிலேயே அப்படின்னு இவன் சொல்லணும் இல்லை. அவங்களுக்கு நீ நிற்க மின்னக்கடா எங்கே போகணும்னு சொல்லி
Ibu nggak ada ulepe ini auto nambi tanter. Auto bermain kan. Oke. Ibu kahana metro mana ikut nih kengah? Metro mana ikut jaman dulu. Ibu pinjaman 2 mani aja. 2 mani aja. Kahana mau sahur tuh mana nih kah? Iya sahur. Ibu mati ya nam? Sahur. Sahur mana? Ibu petrol kahani bayar panjang nih kengah? Bayar. Nanti nih mau nggak seperti pora merah kah? Nanti lama musim mata nih kau. Masa mata. Sehingga anak customer itu perlu ada arah tera. Perlu ada arah beli airan dalam menggalu petrol diesel dan ada nang galu ulah jual sah pada lah. Ladi aduh ladi nang galu pada ni jual sahu. Baru vali ille. Ini kadek kira gula tempel lah makadek kira mari juga kan. Ah. Dengan gula anda kurel leh sedih dapuri. Gula ni rendah. Gula ni rendah. Pelanggan kan. Rumah customer kan anda mana. Rumah ini customer. Kenapa keringan orang ayam ya? Anda mana ni ramana mandi kiri kan aja? Rela dah 8 mani mandi betul. 8 mani nanti kira. Okay. Nih auto kita na. Okay. Bung orang ini petrol itu ada na. Upri mandi ni kira orang orang CV yang ada ni mereka mulai pula dalam. Ada na. Ipa. Ia lampu. Orang naik orang itu lagi gila ni dua orang tu leh balik kamu. Ada na. Orang tu pakar ada yang berapa petrol ada kira kira beri ada ada kan? Kadang mana 8 mani kau ni tinggal? Rela 8 mani mandi. 8 mani kau ni tinggal. Ibu ente kini petrol sendiri ke petrol garam mana soli jenna, ni mari. Paper lah vote lah, mana ini, ini lah vote ada. Net lah vote kira. Apa dia? Adalah ni vote ada. Apa dia? Ibu ni kau, apa kala mana mandi tinggal, apa sah pada lah mana ini mari. Sah pada lah, jah pada lah, apa dia ni kira? Sah pada dah mana kira? Tani aku, tani aku, tani aku ni pergi. Beritu tu pula. Beritu mana? Beritu pula petrol. Petrol ni ada tak? Ia berenda. Gedam beri kira. Tali, tali, tali rada kau makan ni kaya, kau mari mari pun. Ilang perikina. Ilang sih kira na. Arasangan tak ada ni pendiri. Kita mungkin nak nikirom. Ada. Arasangan sehari ya, entah naga lenten nila mungkin nikirom dia. Ada. Orang airi poral ni rada orang tiada sih. Madilah orang kerja mandi. Orang kerja mandi. Pada zaman orang lepas padi. Sana orang lekum padi. Ada auto perjalanan orang jalan orang lekum orang lekum nikir. Ada auto. Naga lepas beri lenten nanti pendek pilih lenten sana. Enne sih. Ini nila mesir. Nikir mandi baru. Entah naga lekum orang kita toril padi kau. Jadi arasangan tak orang mudi bisullo. Ada. Mana? Ibu ni indah, tapi ini ente ni, barang kadang kadang samari ke peram terdiri ya, mereka tu. Ada. Agamulah kapri orang keluar juga. Yang ente ente ke, ibu ni petrol ke, orang alat ente alat ke, kita bayar pandai mandi dekanda. Apa ini moralnya mereka peragu ini ni mati sebab ni mandiri ni keringgal. Ni mati sebab ni lah ni. Pe, orang alat tanggal lah. Mereka ni petrol illah, petrol pun mood macam kita ente cilek mereka dah kira. Ini nak ente date kolor ente ceri ni. Orang alat ke petrol perancis alat, mana perancis ada. Chandi juga orang ikram, Mohan juga orang ikram. Jodoh tu petrol itu Ilya ente solna, inna ada kau. Engkau tu je, walau se, inna ente solna ente tu dia lah ni. Ila tu, kurun manggal ke sah pada beri ente entar tu. Ada sah ente ente engkau lagi orang utah bisu orang, part tulis sehir orang, part tulis sehir orang lekeli ada kau. Ada sah ente orang jodoh tiru sollo. Asalnya melam, kholi ada je balik juga je. Ila awang kita ilam juga. Awang kita sari jalan dah, na berang kita puri. Awang kita kholi ada je juga, na over petrol diesel lah. Awang kita ke panah dekat lah, mereka engkau dah panah dah beriya panah kita. Ila awang kita panah mana, orang ikut na entar. Ada, engkau dah panah na beriya panah. Rumah, rumah.
சாதாரணமா உழைக்கிறாக்கள்ன்ற இதுதான் பிரச்சனையா இருக்கும். அரசியல்வாதிகிட்ட வாங்கலாம் படி ஓடும். இந்த பிரச்சனையும் இல்லையே, அவங்க சொகுசா வாழ்றாங்க, எல்லாம் அனுபவிக்கிறாங்க. நாங்கள ஓடினாதான் காசு எங்களுக்கு, அதை அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சரியா எங்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடைச்சானே, நாங்கள் வாகனத்துல தொழில் செய்யறோம், நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தொழில் செய்வோம். இது வானது இருந்தால் ஒரு நாள் பிள்ளை இதில் நின்றா எங்களோட தொழில் ரெண்டாக்கு இல்லையே. இப்போ நாளைக்கு எங்களுக்கு இதுக்கு என்ன செய்யறது, தொழில் இதுக்கு சாப்பாட்டுக்கு என்ன, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, ஒன்றும் செய்யல. ஆண்டவர் இது கடவுள், கடவுள்லாம் முடிவு சொல்லுவோம் தீர்வு. சரி, எத்தனை பேர் சாப்பிடாம நினைக்கிறீங்க? காலமே தான் சாப்பிடாம தான் நினைக்கிறீங்க? சண்டையில் வருது. ஒரு பக்கம் பார்த்தா சாப்பாடு இல்லாத பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா பெட்ரோல் இல்லாத பிரச்சனை, இப்படியோ பல பிரச்சனை கூடுதலையும் குறையிறமே இருக்கும். இதுக்கு அரசியல்வாதிகள் ஒரு தீர்வை சொன்னாதான் மக்களுக்கு பெட்ரோல் சரியா கிடைக்கும், டீசல் கிடைக்கும். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வழிய அரசாங்கம் தீர்வு செஞ்சாதான் நாட்டு மக்கள் வாழலாம். எதிர்காலத்துல எங்களோட வாழ்க்கை என்னச்சா எங்களுக்கு பரிதாபமா இருக்கு. நாங்க கஷ்டப்படுறேன், எங்க பிள்ளைகள் நிலைமையில யோசிச்சா கவலையா இருக்கு. பொருளாதார பிரச்சனை. நீங்க சொல்றது உண்மைதான். இதுல வந்து நாங்க ஒண்ணும் செய்யல. இப்ப ஆட்டம் மாட்டை வளர்க்க போறோம்னு சொன்னா 30 ரூபா வித்த தகவல் இப்ப 300-400 ரூபா விக்கிறாங்க ஒரு கிலோ. இப்போ நாங்கள் இப்போ இப்படியோ சாவணிங்க இந்த நாட்டில் வந்து வேறு நாட்டுக்கு போகவும் இல்லாது. இந்த நாட்டிலே நாங்களே அனுபவிச்சிட்டோம், இல்லை அனுபவிச்சிட்டோம். திருப்பி எங்களை பிள்ளைகள் அனுபவிக்க போகுது எங்களோட கஷ்டங்கள் இல்லை. அப்படி நாடு மாறிக்கொண்டிருக்கு. பொருளாதார பிரச்சனைகள், சாமான விலையிறது, அரிசி பிரச்சனை, மா பிரச்சனை, எல்லா இடம் எல்லா இடத்துலையும் எல்லா ஒருவருக்கும் பிரச்சனைன்றது இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனை ஓ, இப்போ டீசல் பிரச்சனை இல்லாததுக்கு சரியான பிரச்சனை. இன்றைக்கெல்லாம் இப்போ கூட்டத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அவசரமாக போகணும். அதையெல்லாம் கொண்டாடி குழந்தை கிடைக்கிறாவைக்கு அடிச்சவ இப்போ நான் பெட்ரோலுக்கு நிற்கிறாக்கான்னு சொன்னாப்ப அவை அவைக்கே பிரச்சனை தானே. ஆட்டோ பெட்ரோல் இல்லாத பிரச்சனையால இல்லை, அவைக்கும் பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பிரச்சனையால் எல்லாம் அவ்வளோ அனுபவிக்கணும். இப்போ காலம்புறையாக சாப்பாடு இல்லை, மத்தியானம் இல்லை, இந்நேரத்துக்கும் போகும்போது தெரியுது. சிலவெல்லாம் ஏதாவுக்கும் மிஞ்சாதான் நிற்க வேண்டி போயிரு. பெட்ரோல் இல்லாடி விட்டுட்டு போகல. பெட்ரோல் சைடு காரணம் ஒன்றும் சொல்லி நம்மளை விருது விருதுன்னு சொல்லி இந்த விருது அடுத்த மத்தியான வருது, இந்த 3 மணிக்கு வருது, 4 மணிக்கு வருது. இப்போ 4.5 ஆகுது. இப்போ நாங்கள் பெரும்பெருமாண்டு அப்படியோ நிற்கிறேன். 6 ஆக்களுக்கு நாங்கள் ஒரு முடிவோட இருக்கிறோம். அதை நாங்கள் எல்லாம் சொல்லல. ஆனால் இருக்கிறோம் போய்கேட்டா வரும் காலமை சாப்பாடு இப்படி 4 மணிக்கு வந்துருந்தா 2 காலமை சாப்பாடு சாப்பிடுவோம்.
ஆனா பேப்பர்ல போட்டாதான் பிரச்சனை. பேப்பர்ல போட்டுறத நீங்க பேப்பர்ல போடுங்க சொல்லி போடும் இன்ன நடத்தலாம் அடிக்கிறோம்னு சொல்லி போட்ட உடையதா அங்க இங்க வந்தாங்க. ஆனா அடி சொல்ல இடங்கள்ல டவுன்ல அடிக்கிறாங்க. நாங்க இதை விட்டுட்டு அங்க போனா கச்சி அங்க முடிஞ்சா நாங்க இங்கேயும் இல்ல அங்கேயும் அதான் பிரச்சனை. லைனுக்கு நிக்கிறோம் அதனால அங்கடையும் போக நிக்கிறோம். இப்ப இந்த பெட்ரோல் தட்டுப்பாடால வந்த கூட வாழ்வாதாரம் வந்து பெரிய பாதிக்கப்படுதல்ல. ஆட்டோ ஓடுறதை வந்து கூட குடும்பத்துக்காகத்தான் நீங்க ஓடிக்கொண்டிருக்கீங்க. இப்ப ஒரு நாள் வந்து பெட்ரோல் அடிக்கிற காண்டியே வந்து நின்றால் இப்ப உங்களோட வீட்டு வருமானங்களுக்கு என்ன மாதிரி அதுன்ற தாக்கு பிடிக்க கூடிய மாதிரி இருக்கும். அது என்ன அண்ணன்டா விழிச்சுதான் நாங்க சாப்பிடுறோம். இப்ப சனத்துல காசு கேட்கல. அது அண்ணன்டாலும் இப்ப போயிட்டு வந்துடுறாங்கன்னா அது நாங்களும் பெட்ரோல் அடிச்சு போட்டு அதோட காசு கேட்க அதுகள் ஏதோ கொள்ளி அடிக்கிறோம்னு சொல்லுது ஆட்டோ. அப்ப இதுதான் பிரச்சனை. ஆனா நாங்க அண்ணன் பெண்டைக்கு நின்றா நாளைக்கு சாப்பாடுக்கு இல்ல. எதுவும் உழைச்சாதான் சாப்பிடலாம். அண்ணன்டா உழைச்சாதான் சாப்பாடு. எல்லாரும் அதே நிலப்பெல்லாம் நிக்கிறோம். ஒருத்தரும் வீட்டை வாங்கி பெட்ரோலை வச்சுட்டு இதுல வந்து நிக்கிறதுக்கு இல்ல. இன்னைக்கு ஓடுனா நாளை இன்னைக்கு உழைச்சு அடிச்சா நாளைக்கு ஓடும். அவ்வளவுதான் பிரச்சனை. பெட்ரோலை வீட்டுல வச்சுட்டு இங்க வந்து இப்படி நின்று ஒரு நாள் நிக்கணும் இல்ல தானே. கஷ்டப்பட்டு அரிசி எல்லாம் ₹50 $100 பெட்ரோல் காண்டி இதுல வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம நிக்கிறீங்க.